பகல் முழுவதும் அந்த நிகழ்வை குழப்புகின்ற செயல்பாடுகளை மேற்கொண்டவர்கள் நேற்று மாலை ஆனதும் 6 மணிக்கு பிறகு அங்கே நிற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பினார்கள். ஆனாலும் ஆலய நிர்வாகத்தினர் நீதிமன்றம் தங்களுக்கு வழிபாடுகள் செய்வதற்கு அனுமதித்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லி போலீசார் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு சார்பாக பௌத்த பிக்குகள் சிலர் எடுக்கின்ற முயற்சிகள், அந்த வெறுக்கினாறு மலையை ஒரு பௌத்த அடையாளமாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு துணை போகின்ற விதமாகத்தான் என்னை பொறுத்தவரையிலே கோட்டாபய ராஜபக்ச ஒரு நேர்மையற்ற ஒருவர், மிக மோசமான ஒரு இனவெறி சிந்தனை கொண்ட ஒருவர், ஆளுமையற்ற ஒருவர், நிர்வாகத்திறனற்ற ஒருவர். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கூட கூறியிருக்கிறது நாட்டினுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லியிருக்கிறார். தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டி தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை தூண்டி மீண்டும் சிங்கள மக்களை தங்களுக்கு வாக்களிக்க செய்வதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கின்ற ஒரு போரிலே அவர் முன்னேற்றங்களை கண்டதனால் அது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக, ஒரு கொடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான அப்பாவி தமிழ் மக்களை கொன்ற செயல்பாட்டை ஒரு கொடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான போராக சிங்கள மக்களில் காட்டிய பொழுது அவர்களதை மகா சிவராத்திரி நாளன்று வடக்குநாரி மலை ஆதி சிவன் ஆலயத்திலே சிவராத்திரி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நிர்வாகத்தினரையும் பக்தர்களையும் இடையூறு செய்து அந்த நிகழ்வை குழப்புகின்ற விதமாக போலீசார் செயல்பட்டிருந்தார்கள். நேற்று முன்தினம் இரவு அந்த ஆலயத்தினுடைய பூசாரியும் ஆலயத்திற்கு தண்ணீர் எடுத்து சென்றிருந்த நீர்த்தாங்கி சாரதியும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திலே வைக்கப்பட்டு நேற்று சிவராத்திரி தினத்தன்று நீதிமன்றத்திலே கொண்டு வந்து உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் காரணமாக அந்த சிவராத்திரி ஏற்பாடுகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட தூரங்களில் இருந்து வாகனங்களில் இருந்து வந்த போதும் அந்த ஆலயத்தை அண்மித்த பகுதிக்கு செல்ல விடாமல் போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தி தடை செய்திருந்தார்கள். ஆனாலும் அந்த பக்தர்கள் 5 கிலோமீட்டர்கள் தூரம் கால்நடையாக சென்று கால்நடையாக அந்த ஆலயத்தை சென்றடைந்திருந்தார்கள். அவ்வாறு சென்றவர்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் ஒரு உலவியந்திரத்தில் நீர்த்தாங்கிகளை ஏற்றி அதில் நீர் நிரப்பி கொண்டு செல்வதற்கு முயன்ற பொழுது அந்த முயற்சியும் தடுக்கப்பட்டிருந்தது. அது திட்டமிட்ட ரீதியிலே நீர் இல்லாமல், உணவில்லாமல், போக்குவரத்து ஒழுங்குகள் இல்லாமல் தடை செய்வதன் மூலமாக இந்த சிவராத்திரி நிகழ்வை குழப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு முழுமையாக போலீசார் திட்டமிட்டு செயல்பட்டிருந்தார்கள். பகல் முழுவதும் அந்த நிகழ்வை குழப்புகின்ற செயல்பாடுகளை மேற்கொண்டவர்கள் நேற்று மாலை ஆனதும் 6 மணிக்கு பிறகு அங்கே நிற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பினார்கள். ஆனாலும் ஆலய நிர்வாகத்தினர் நீதிமன்றம் தங்களுக்கு வழிபாடுகள் செய்வதற்கு அனுமதித்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லி அந்த இடத்திலிருந்து வெளியேற மறுத்து அவர்கள் தொடர்ந்தும் அந்த பூஜை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பொழுது 8 மணியளவிலே பலவந்தமாக அங்கே இருந்தவர்களை தாக்கி போலீசார் ஆட்களை கைது செய்து அந்த வழிபாட்டு நிகழ்வை, சிவராத்திரி நிகழ்வை முற்று முழுதாக குழப்பியிருந்தார்கள். அப்ப நேற்றைய தினம் முழுவதிலும் அங்கே வன திணைக்களத்தினர் இருந்தார்கள், தொல்பொருள் திணைக்களத்தினரும் வந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் இடையூறுகள் எதிலும் ஈடுபடவில்லை. ஆனால் இரவு 8 பேரை கைது செய்த பிற்பாடு நாங்கள் அறிகின்றோம் வன திணைக்கள ஒரு முறைப்பாடு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு போலீசார் முயற்சிப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்று சொல்லி சொன்னால், தாங்கள் ஒரு முறையற்ற நீதிக்கு புறம்பான நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற விதமாக கைதுகளை செய்துவிட்டு அதனை நியாயப்படுத்துவதற்கான காரணங்களை போலீசார் தேடிக்கொண்டிருப்பதாகவே தெரிகின்றது. இந்த செயல்பாடு தமிழ் மக்களுடைய ஒரு பாரம்பரிய மத நிகழ்வை தடுக்கின்ற, அடிப்படை உரிமையை மீறுகின்ற ஒரு செயல்பாடு. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். போலீசார் பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு சார்பாக பௌத்த பிக்குகள் சிலர் எடுக்கின்ற முயற்சிகள், அந்த வெடுக்கினாறு மலையை ஒரு பௌத்த அடையாளமாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு துணை போகின்ற விதமாகத்தான் இந்த சைவ வழிபாட்டை தடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் இன்று நீதிமன்றத்திற்கு எடுத்து வர அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் என்ற நிலையில் எங்களுடைய சட்டத்திறனிகள் இங்கே வந்து இருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் போலீசார் அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வரவில்லை. இந்த அராஜகத்தை இந்த அரசுக்கு கண்ணை மூடிக்கொண்டு முண்டு கொடுப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ரணிலினுடைய ஒரு சர்வாதிகார ஆட்சியிலே எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே கோட்டாபய ராஜபக்ச ஒரு நேர்மையற்ற ஒருவர், மிக மோசமான ஒரு இனவெறி சிந்தனை கொண்ட ஒருவர், ஆளுமையற்ற ஒருவர், நிர்வாகத்திறனற்ற ஒருவர்.
அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு அவருடைய திறனற்ற முகாமைத்துவம், ஊழல் நிறைந்த நிர்வாகம் போன்ற காரணங்களினாலே நாடு மிக வேகமாக அதல பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தை சென்றடைந்திருந்தது. குறிப்பாக அவர்களுடைய ராஜபக்ச குடும்பத்தினர் உயர் பதவிகளில் இருந்து கொண்டு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கொள்ளையடித்து நாடு பாதாளத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பது எல்லோருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கின்றது. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கூட கூறியிருக்கிறது, நாட்டினுடைய இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் தான் காரணம் என்பதை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தங்களுக்கு வரலாற்றிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அவமானத்தை மறைத்து தேர்தல் நெருங்குகின்ற நேரத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாதத்தை தூண்டி தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்வை தூண்டி மீண்டும் சிங்கள மக்களை தங்களுக்கு வாக்களிக்க செய்வதன் மூலம் அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கின்ற ஒரு பகல் கனவோடு வந்து கோட்டாபய ராஜபக்ச இவ்வாறான விட்டுக்கட்டப்பட்ட கதைகளை கூறுகின்றார். அவருக்கு எதிரான அந்த பதவியை பதவியிலிருந்து அவர்களை குடும்பத்தோடு அகற்றுகின்ற போராட்டம் என்பது பெரும்பான்மை சிங்கள மக்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம். இவர்கள் யுத்தகால பகுதியிலே வடகிழக்கிலே ஒரு இனஅழிப்பை செய்து தமிழர்களை படுகொலை செய்து தமிழ் பெண்களை இவர்களுடைய படைகள் பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி தமிழர்களுடைய சொத்துக்களை அளித்த பொழுதெல்லாம் அவை அனைத்துமே பயங்கரவாதத்தை அளிக்கின்ற செயல்பாடுகளாக பயங்கரவாதிகளை கொண்டதாக அவர்களுடைய ஊடகங்கள் ஊடாக தென்பகுதிக்கு காட்டிய பொழுது அதனை முழுமையாக சிங்கள மக்கள் நம்பினார்கள். உண்மையிலே இவர் ஒரு திறனற்ற, மனிதநேயமற்ற, மனிதாபிமானமற்ற ஒருவர். ஆனால் வடக்கிலே தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற போரிலே அவர் முன்னேற்றங்களை கண்டதனால் அது ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக, ஒரு கொடிய பயங்கரவாதத்துக்கு எதிரான அப்பாவி தமிழ் மக்களை கொன்ற செயல்பாட்டை ஒரு கொடிய பயங்கரவாத எதிரான பூராக சிங்கள மக்களில் காட்டிய பொழுது அவர்கள் அதை நம்பிய காரணத்தினால் அவர் இந்த நாட்டை மீட்பார் என்று பொய்யாக நம்ப வைக்கப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய அளவிலே அந்த மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனால் உண்மையிலே அவருடைய கையில் இருந்த அந்த யுத்த காலத்திலே அவருடைய கையில் இருந்த அதிகாரமும் ஆயுதமும் என்பது ஒரு பைத்தியக்காரனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்ட ஒரு கத்தி போன்றது. மக்கள் நினைத்தார்கள் இவர் ஒரு மிகச்சிறந்த வைத்தியர், இவரிடம் இருக்கக்கூடிய கத்தி என்பது ஒரு மிக சிறப்பாக சத்திரு சிகிச்சை செய்து ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றக்கூடியது என்று நம்பி ஒரு விசரனுடைய கையிலே கத்தியை கொடுத்தது போன்று கத்தியை கொடுத்து விட்டார்கள். அவர் அந்த அதிகாரத்தை நிறைவேற்ற அதிகாரத்தை தன்னுடைய கையிலே பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த மக்களை ஆட்சி செய்கின்ற பொழுது அவருடைய திறமையற்ற, ஊழல் மற்றும் முரட்டுத்தனமான நிர்வாகங்கள் சொந்த மக்களை பாதிக்க முற்பட்ட பொழுது அவர்கள் உண்மைகளை உணர்ந்து கொண்டு வீதிக்கு திரண்டதனால் அந்த இவர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டி வந்தது. அதனால் தான் அவர் விரட்டியடிக்கப்பட்டாரே தவிர சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ அதற்கு காரணம் அல்ல. எல்லோரும் சிங்கள தமிழ் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள் என்பது தமிழ் மக்களுடைய கருத்து. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு இவர்களுடைய நடவடிக்கைகள் காரணமாக முஸ்லீம் மக்களுக்கும் இவர்களுடைய இந்த இனவரியர்கள் மீது கடுமையான வெறுப்பு இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் பதவியில் இருந்து அகற்றப்படுவதற்கு 99% அவருக்கு வாக்களித்த சிங்கள மக்கள் தான் வீதியிலே நின்று போராடினார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இங்கே அவர் சர்வதேச சதி என்று சொல்லுகின்றார். அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடும் வடக்கு கிழக்கிலே தான் ஒரு யுத்தத்தை, ஒரு இனஅழிப்பு யுத்தம் என்று செய்கின்ற பொழுது அதற்கு மனிதாபிமான யுத்தம் என்று ஒரு பெயர் சூட்டி அந்த யுத்தத்தை செய்கின்ற பொழுது உலகம் அந்த உண்மைகளை தெரிந்து கொண்டும் தாங்கள் ஒரு மனிதாபிமான யுத்தத்தை நடத்துவதாக உலகத்துக்கு சான்றிதழ் கொடுத்து அந்த போருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் பெற்றுத்தந்து போர் முடிந்த பின்னரும் தங்களுக்கான அந்த வெற்றி சான்றிதழ்களை பெற்று தந்திருந்தார்கள். அதே போன்று போருக்கு பிற்பாடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தான் சீனாவோடு சென்று கொண்டிருக்கின்ற பொழுதும் இந்த நாட்டை கொள்ளையடிக்கின்ற, நாட்டிலே நடத்துகின்ற ஒரு முட்டாள்தனமான ஆட்சிகளையும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் தங்களுக்கு முண்டு கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாடுகளுக்கு ஒரு தேவை இருந்தது, ஒரு பூகோள ஆதிக்க தேவை இருந்தது. அந்த தேவையிலே இலங்கையில் 2 அதிகார மையங்கள் இருப்பது அவர்களுக்கு இந்திய மேற்கு நாடுகளுக்கு இடையூறாக இருந்த காரணத்தினால் வடகிழக்கில் இருந்த அந்த அதிகார மையத்தை அகற்ற வேண்டிய தேவை இருந்தது. அதை இந்த கோட்டா என்கின்ற பைத்தியக்காரனை பயன்படுத்தி அவர்கள் அகற்றுவதற்கு ஒரு இனஅழிப்பு யுத்தத்திற்கு ஒத்துழைத்திருந்தார்கள். அந்த காரியம் முடிந்த பிற்பாடு அந்த காரியம் நடைபெறுகிற பொழுது கோட்டா மைந்த போன்றவர்கள் இந்தியாவுக்கும் மேற்கிற்கும் கொடுத்த வாக்குறுதி, தாங்கள் இந்திய மேற்போடு நாங்கள் நட்பாக இருப்போம், சீனாவை நாங்கள் கைவிட்டு விடுவோம், எங்களுக்கு புலிகள் தான் பிரச்சனை, புலிகள் நாட்டை பிரிக்க முற்படுகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து எங்களுடைய தமிழின அழிப்புக்கு எதிரான அந்த உதவியை உலகத்திடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த போர் முடிந்த பிறகு இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் தங்களுடைய கட்டித்தனத்தினால் தங்களுடைய இராணுவம் அந்த போரை வேண்டது என்று சொல்லி. அப்படியல்ல, இந்த உலகத்தினுடைய முழு ஒத்துழைப்போடும் ஒரு இனஅழிப்பின் மூலமாகத்தான் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த அத்தகைய ஒரு பின்னணியிலே இந்த போருக்கு பிற்பாடு இவர்கள் சீனாவோடு நெருங்கி சென்று கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய அரசு கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது, அதனால் நாடு பாதாளத்தில் விழுந்தது, அதனால் சிங்கள மக்கள் மீது சர்வாதிகாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த சர்வாதிகாரம் மக்களை ஆத்திரப்படுத்தி வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அவர் சொல்லுகிறார் பொதுமக்களிடம் ஆயுதம் இருக்கவில்லை, இராணுவத்தினரிடம் ஆயுதம் இருந்தது,
ஆகவே கட்டுப்படுத்தி இருக்க முடியும், அதற்கு சர்வதேச சதி காரணம் என்று சொல்லி அவர் சொல்ல முற்படுகின்றார். என்னை பொறுத்தவரையிலே அந்த இராணுவத்தினர் வடகிழக்கிலே ஈவிரக்கம் இல்லாமல் கொலைகளை செய்தார்கள். ஆனால் தென்பகுதியிலே புரட்சியை செய்தவர்கள் தமிழ் மக்கள் அல்ல. தமிழ் மக்கள் என்று சொன்னால் முழு பேரையும் கொண்டு புதைத்திருப்பார்கள். அங்கே புரட்சி செய்தவர்கள் சிங்கள மக்கள். அவர்கள் சொந்த மக்களுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த விரும்பவில்லை. அவர்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய இந்த ஊழல் மோசடிகளுக்கு எதிராக பொதுமக்கள் கிளம்பிய பொழுது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த இடத்திலே வந்து அவர்கள் இவர்கள் பதவியை இழக்க வேண்டி வந்தது. ஆகவே இவர் இந்த இனவாதத்தை மீளவும் கிளப்பி அதை முதலீடாக்கி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு கருத்தை சொல்ல முற்படுகிறார் என்று சொன்னால், இன்னமும் அந்த இனவாதத்தை முதலீடாக்கி அரசியல் செய்யலாம் என்ற நம்பிக்கை சிங்கள இனவாதிகள் மத்திக்கிட்ட இருக்கிறது என்பதைத்தான் இது தெளிவுபடுத்துகின்றது. அப்ப இது இந்த நிலைமைகள் ஆரோக்கியமானதல்ல. இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் இந்தியாவும் மேற்கு நாடுகளும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கையிலே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு இலங்கையில் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு, தமிழ் தேசம் சிங்கள தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டு ரெண்டு தேசங்களுக்கும் ஒரு சமத்துவம் என்ற நிலைமை கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் இது சிங்களவர்களுக்குரிய நாடு என்பதும், இந்த சிங்களவர்களுக்குரிய நாடு என்ற அந்த நிலையை இல்லாமல் செய்வதற்கு வெளிசக்திகள் சதி செய்கிறார்கள் என்ற போலி பரப்புரைகள் சிங்கள மக்கள் மத்தியிலே எடுபடுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட இனவாதிகள் மீண்டும் மீண்டும் அப்பாவி தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எதிராக இல்லாத பொய்களை சொல்லி இனவாதத்தை கிளப்பி அதிகாரத்தை பிடித்து மீண்டும் மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டிருப்பார்கள். அது இந்த இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற பிராந்திய சக்திகளுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கும் கூட அது நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆகவே உங்களுடைய நலன்களும் இந்த தமிழ் மக்களுடைய நலன்களும் இந்த நாட்டு மக்களுடைய நலன்களும் ஒரு புள்ளியிலே சந்திக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இனப்படுகொலையாளிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி கண்டிக்கப்பட வேண்டும். ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும். அதனூடாக மட்டும்தான் இந்த நிலைமைகளை ஆரோக்கியமாக மாற்ற முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை.